அன்பான மாணவர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பாடம் இயல் ஒன்றில் செய்யுள் பகுதி. பாட தலைப்பு தமிழ் ஓவியம். தமிழ் ஓவியத்தினுடைய ஆசிரியர் பெயர் ஈரோடு தமிழன்பன். ஆசிரியர் பெயர் ஈரோடு தமிழன்பன். இந்த பாடப்பகுதி பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆசிரியரை பற்றி பார்த்துடலாம். ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா ஈரோடு தமிழன்பன். அவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா, ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை என்னும் ஊரிலே பிறந்தவர். ஈரோட்டில் வாழ்ந்ததால் இவருக்கு ஈரோடு தமிழன்பன் என்ற பெயர் வந்தது. பிறந்த ஊர் வந்து சென்னிமலை. ஈரோட்டில் வாழ்ந்ததுனால இவருக்கு ஈரோடு தமிழன்பன் என்ற பெயர் வந்தது. இவரை மகாகவி, இவருடைய சிறப்பு பார்த்தீங்களா, மகாகவி என்றும் கூட அழைப்பார்கள். மகாகவி. இவருடைய இயற்பெயர், இயற்பெயர் பார்த்தோம்னாக்க இதெல்லாம் உங்கள் புத்தகத்தில் இல்லை, ஒரு சில குறிப்புகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெகதீசன். ஜெகதீசன் இவருடைய இயற்பெயர். ஓ, ஆசிரியர் பெயர் ஈரோடு தமிழன்பன். பிறந்த ஊர் வந்து சென்னிமலை. சென்னிமலையில், சென்னிமலையில் பிறந்தார். இயற்பெயர் ஜெகதீசன். ஈரோட்டில் வாழ்ந்ததனால் இவருக்கு ஈரோடு தமிழன்பன் என்ற பெயர். இவர் வந்து படைத்த படைப்புகள் புதுக்கவிதை, சிறுகதை, அதாவது புதுக்கவிதைக்கு வித்திட்டவர். இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய புதிய கவிதைக்கு வித்திட்டவர் யாருன்னு பார்த்தா இந்த ஈரோடு தமிழன்பன். புதுக்கவிதை, சிறுகதை, நாடகம், கவிதை, கட்டுரைகள், திரைப்படம், நிறைய நிகழ்வுகளை, நிறைய நூல்களை நமக்காக படைத்துள்ளார் இந்த ஈரோடு தமிழன்பன் அவர்கள். அதே மாதிரி இவர் படைத்த கவிதை அப்படின்னு பார்த்தோம்னா ஹைகூ, சென்ரியூ, லிமரைகூ. இந்த ஹைகூ கவிதைகள்லாம் இரண்டு வரி கவிதைகள், சின்ன சின்ன கவிதைகள், ஆனால் நம் மனதிலே சிந்தனையை எழுப்பக்கூடிய கவிதைகளாக திகழ்கின்றன தான் இந்த ஹைகூ, சென்ரியூ, லிமரைகூ. அது லிமரைகூ அப்படின்ற சொல் ஆங்கில வார்த்தையிலிருந்து உருவானது. லிமரை அப்படின்ற ஆங்கில வார்த்தையிலிருந்து உருவானதுதான் இந்த லிமரைக்கு. இந்த கவிதைகளை படைத்தவர் யார் என்று பார்த்தால் இந்த ஈரோடு தமிழன்பன் அவர்கள். அடுத்தது அவருக்கு கிடைத்த விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதைக்கு 2004 சாகித்ய அகாதமி விருது நம்முடைய அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது இவர் வாங்கிய பரிசு பெற்ற நூல், பரிசு பெற்ற நூல் வந்து தமிழன்பன் கவிதைகள் என்னும் கவிதை தொகுப்பிற்கு தமிழக அரசால் பரிசு பெற்றிருக்கின்றது. அடுத்தது மொழிபெயர்ப்பு. இவருடைய கவிதைகள் வந்து மொழிபெயர்ப்பு இந்தி, இந்தி, உருது, மலையாளம் போன்ற மொழிகளிலே இவருடைய கவிதை தொகுப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இதெல்லாம் இவருடைய அந்த தமிழன்பன், ஈரோடு தமிழன்பன் அவர்களை பற்றிய ஒரு சில குறிப்புகள். ஆசிரியர் பெயர் ஈரோடு தமிழன்பன். படைப்புகள் புதுக்கவிதை, சிறுகதை ஆகிய நூல்களை அவர் படைத்திருக்கிறார். கவிதைகள் வந்து ஹைகூ, சென்ரியூ, லிமரைகூ போன்ற கவிதை தொகுப்புகளை படைத்திருக்கிறார். விருதுகள் வந்து அவர் வாங்கிய விருதுகள் வணக்கம் வள்ளுவம் என்னும் கவிதைக்கு 2004 சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருக்கின்றது. அதே மாதிரி பரிசு பெற்ற நூல், தமிழக அரசால் பரிசு பெற்ற நூல் எதுன்னு கேட்டால் தமிழன்பன் கவிதைகள். என்னென்ன மொழிகளில் இவருடைய கவிதை தொகுப்பு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தோம்னா ஹிந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் இவர் எழுதிய நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய தமிழ் ஓவியம் என்னும் பாடல், அவர் எழுதிய தமிழ் ஓவியம் என்னும் நூலில் இருந்து ஒரு பாடல் பகுதி நமக்கு பாடமாக வந்துள்ளது. இந்த பாடல் பார்த்தோம் அப்படின்னா இக்கவிதை குறித்து கவிஞர் முன்னுரையில் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தமிழோவியம் என்னும் பாடல் எப்படிப்பட்டது என்றால் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் சிரிப்பையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவையில்லை. நமக்கே தெரியும், ஒரு பூவை, அழகான பூவை பார்த்தவுடன் நம் மனதிலே நம்மையும் அறியாமல் ஒரு ஆனந்தம் அதிகரித்து விடும். அதுபோல இந்த கவிதையை
காதால் கேட்டவுடனே எப்படி ஒரு பூவை பார்த்தவுடன் நம் மனம் மகிழ்கின்றதோ அதுபோல இந்த தமிழோபியம் கவிதையை கேட்டவுடன் நம் மனம் மகிழும். அதான் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் குழந்தை அழுகின்ற அதாவது சிரிக்கின்ற குழந்தை எப்பேற்பட்ட மனநிலையாக இருந்தாலும் சிரிக்கின்ற அந்த மழலை இந்த குழந்தையை பார்த்தவுடன் நம் மனதிலே இடம் புரியாத ஒரு ஆனந்தம் எழுந்துவிடும். அந்த மாதிரி இந்த தமிழோவியம் பாடலை நாம் காதிலே கேட்டவுடன் தமிழ் மொழியை பற்றிய ஒரு உணர்வு நம் மனதிலே நம்மையும் அறியாமல் எழுந்துவிடும். அந்த அளவுக்கு இந்த தமிழோவியம் கவிதை தொகுப்பு நம் பாடப்பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது. பாடலுக்கு போவோம். என்ன எழுதியிருக்காங்க பாருங்க. என்றென்றும் நிலைப்பற்ற தமிழே, தோற்றத்தில் தொன்மையும் நீதான், தொழில்நுட்பத்தை ஏற்ற புதுமையும் நீதான், அறியும் இலக்கணம் தந்ததும் நீதான், அரிய இலக்கணம் கொண்டதும் நீதான், காலந்தோறும் உன்னை புதுப்பித்துக் கொண்டு கணினி தமிழாய் வளம் வருகிறாய், ஆதி முதல் எல்லாமுமாய் இலங்குகின்ற உன்னை தமிழ் ஓமியமாக கண்டு மகிழ்கிறோம். என்ன சொல்லியிருக்கார் பாருங்க, என்றென்றும் நிலைப்பற்ற தமிழே, என்னைக்கும் அழியாத ஒரு மொழியாக திகழ்கின்றது நம்மளுடைய தமிழ் மொழி. தோற்றத்தில் தொன்மையும், பார்க்கறது வேணா பழமையாக இருக்கலாம், ஆனால் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொண்டு வரக்கூடிய மொழி. தொழில்நுட்பத்தை ஏற்ற புதுமையும் நீதான், எவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் அந்த தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு தன்னை புதுப்பித்துக்கூடிய மொழி எதுவென்றால் நம்மளுடைய தமிழ் மொழி. அறியும் இலக்கணம் தந்ததும் நீதான், அரிய இலக்கணம் கொண்டதும் நீதான், இலக்கிய இலக்கணங்கள் அதாவது தொல்காப்பியர் எழுதிய இலக்கிய இலக்கணங்களை தந்ததும் இந்த தமிழ் மொழிதான். காலந்தோறும் உன்னை புதுப்பித்துக் கொண்டு கணினி தமிழாய் வளம் வருகிறாய், அதாவது இயல் இசை நாடகம் என்று இருந்த தமிழ் இன்றைக்கு அறிவியல் தமிழ் கணினி தமிழாக வளர்ந்து நிற்கின்றது. காலந்தோறும் காலத்திற்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டிருக்கின்றது. ஆதி முதல் எல்லாமுமாய் இலங்குகிற உன்னை தமிழ் ஓவியமாக கண்டு மகிழ்கின்றோம். அப்படியே தமிழ் மொழியை அழகான ஒரு சிறந்த ஓவியமாக கண்டு மகிழ்கின்றோம். இப்போ தமிழ் மொழியை ஒரு ஓவியமாக மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு அழகான ஒரு சிறந்த ஓவியமாக நினைத்துக் கொள்ளுங்கள். எப்படியெல்லாம் அந்த தமிழ் மொழி இருக்கின்றது பாருங்கள். பாடலை படிக்கின்றேன். காலம் பிறக்க முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. தமிழ் மொழியானது கல் தோன்றி மண் தோன்றி முன் தோன்றா காலத்தே மூத்த குடி நம்மளுடைய தமிழ் மொழி, தமிழ் குடி. அப்பொழுது தோன்றியதே தமிழ் மொழி. அதாவது எத்தனை அதாவது உலகில் தோன்றிய மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியாக இருக்கக்கூடியது நம்மளுடைய தமிழ் மொழி. மற்ற மொழிகள் தோன்றுவதற்கும் மூல காரணமாக இருப்பதும் நம்மளுடைய தமிழ் மொழி. அதனால என்ன சொல்கின்றார், காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே. எந்த காலம் அந்த காலமாக இருந்தாலும் சரி, இப்பொழுதாக இருந்தாலும் சரி, இன்னும் வளர்ந்து வரக்கூடிய எதிர்காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலத்திற்கும் நிலையாக நிலைத்து நிற்கக்கூடியது நம்மளுடைய தமிழ் மொழி. அதுபோல காலத்திற்கேற்ற தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியதும் நம்மளுடைய தமிழ் மொழி. அடுத்தது, அகமாய் புறமாய் இலக்கியங்கள், அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள், நிகரிலா காப்பிய பூவனங்கள், உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, அகமாய் புறமாய் இலக்கியங்கள். தமிழ் மொழியில் மட்டும்தான் அக இலக்கியம் புற இலக்கியம் என இருக்கின்றது. அதாவது அக இலக்கியம் புற இலக்கியம் என்பது நம்முடைய அக வாழ்வையும் புற வாழ்வையும், அகவாழ்வு என்பது இல்லத்திலே நடைபெறக்கூடிய வாழ்க்கை முறைகள், அதே மாதிரி புற வாழ்க்கை என்பது வெளியில் நடைபெறக்கூடிய வாழ்க்கை முறைகளை இலக்கியங்களாக கொண்டுள்ளது நம்மளுடைய தமிழ் மொழி. அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள், எப்படி இலக்கியம் அமைந்திருக்கிறதோ, அகமாய் புறமாக அக இலக்கியம் புற இலக்கியம் என அமைந்திருக்கிறதோ, அதுபோல இலக்கணங்களும் அகப்பொரு அக இலக்கணம் புற இலக்கணம் என அமைந்திருக்கின்றது தமிழ் மொழியில் மட்டும்தான். நிகரிலா காப்பிய பூவனங்கள், காப்பியம் என்றாலே நம்மளுக்கு தெரியும் என்ன, ஐம்பெரும் காப்பியங்கள், ஐம்பெரும் காப்பியங்கள், ஐம்பெரும் காப்பியங்களிலே முதல் காப்பியமாக இருக்கக்கூடியது
சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களிலே முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இவையாவும் ஐந்தும் ஐம்பெரும் காப்பியங்கள். நம் வாழ்க்கை நிகழ்வுகளை நமக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு இலக்கியமாக திகழக்கூடியது இந்த சிலப்பதிகாரம். முதன் முதலிலே சிலப்பதிகாரம் மட்டும்தான் குடிமக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு காப்பியம். அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த கதைகள் ஒரு அரசனை மையமாகவோ அல்லது அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவர்களையோ அல்லது அந்த ஊரை பற்றிய வரலாறோ அது மட்டும்தான் வந்தது. ஆனால் இந்த ஐம்பெரும் காப்பியங்களிலே முதல் காப்பியமாக இருக்கக்கூடிய அந்த சிலப்பதிகாரம் மட்டும்தான் சாதாரண ஒரு வணிக குடும்பத்தை, அதாவது வணிக குடும்பத்தை சார்ந்த ஒரு மக்களினுடைய வாழ்க்கை முறையை எடுத்து காட்டக்கூடிய காப்பியமாக இருந்தது இந்த சிலப்பதிகாரம். அதனால்தான் இந்த சிலப்பதிகாரத்திற்கு இன்னொரு பெயர் குடிமக்கள் காப்பியம் என்றும் பெயர் உண்டு. இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் நிகரிலா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். நெஞ்சம் நடத்தட்டும், இந்த காப்பியங்களை படித்துவிட்டால் என்னவெல்லாம் நமக்கு ஏற்படும் என்றால் தனி மனித ஒழுக்கம். இந்த காப்பியங்கள் வந்து தனி மனிதன், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியது இந்த காப்பியங்கள். அதே மாதிரி சமூக ஒழுக்கத்தையும் நம்மிடையே ஏற்படுத்தக்கூடியது எதுவென்றால் இந்த காப்பியங்கள். அதுதான் என்ன சொல்கின்றாய், அகமாய் புறமாய் இலக்கியங்கள், அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள், நிகரிலா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். இந்த இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் காப்பியங்களையும் படித்துவிட்டு நம் நெஞ்சம் நம்மை அறியாமலேயே அதனுடைய ஒழுக்கத்திற்கு சென்றுவிடும். அடுத்தது பாருங்க, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் இலையாய் இருப்பதும் தமிழே, ஏன் இவ்விருட்டென கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும், மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதினட. என்ன எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க, ஏன் இவ்விருட்டென கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும். அதாவது ஏன் இவ்விருட்டு நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அறியாமையால் ஏற்படக்கூடிய அந்த அக இருள், அந்த அக இருளை நீக்கி நமக்கு வாழ்க்கையிலே ஒரு தீபமாய் ஒளியை ஏற்றுவதற்காக இருக்கக்கூடிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நீதி நூல்கள், ஆத்திசூடி முதல் கொன்றைவேந்தர், நாலடியார், ஏலாதி, இது எல்லாமே நீதி நூல்கள் தான். இந்த நூல்கள் ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கையில் வந்து அக இருளை நீக்கி ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய நூல்களாக திகழக்கூடியது இந்த நீதி நூல்கள். அதான் என்ன சொல்றாங்க பாருங்க, ஏன் இவ்விருட்டனை கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும். இந்த நீதி நூல்கள் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அக இருளையும் அதே மாதிரி புற இருளையும் நீக்கி நம் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டி நூலாக இந்த நீதி நூல்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதினட. மானிட மேன்மையை சாதித்திட, மானிடர் நம்ம தான், மனிதர் மனிதனுடைய மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதினட. குரல் என்றால் திருக்குறள். ஒவ்வொரு மானிடனும், இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மானிடனும் கண்டிப்பாக திருக்குறளை அறிந்து இருக்க வேண்டும். எவனொருவன் திருக்குறளை அறிந்து இருக்கிறானோ அவன்தான் வந்து இந்த மனித வாழ்க்கையை முழுவதுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். திருக்குறள் போல இதுவரையிலும் வேற எந்த நூலுமே வந்து இதுவரையிலும் எழுதப்படவில்லை. உலகம் முழுவதிலும் இன்றைக்கு திருக்குறள் பரவி இருக்கிறது. அதனால் இன்றைக்கு திருக்குறள் ஆனது உலக பொதுமறையாக திகழ்கின்றது. திருக்குறளை எவர் படிக்கிறாரோ அவர் வாழ்க்கையில் முன்னேற்றம் வெகு விரைவில் இருக்கும். அதனால் என்ன சொல்கிறார், மானிட மேன்மையை சாதித்திட, மனிதன் மேன்மையை ஒழுக்கத்தை சாதித்திட என்ன செய்ய வேண்டும், குறள் மட்டுமே போதும். திருக்குறள் வேற எந்த நூலும் கூட நீங்க படிக்க தேவையில்லை, ஆனால் கண்டிப்பாக திருக்குறள் படித்தாக வேண்டும். ஏன் இவ்விருட்டென கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும், மானிட மேன்மையை சாதித்திட குறள் மட்டுமே போதும் ஓதினட.
எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே. எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே. சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே. எத்தனை எத்தனை சமயங்களை இந்த தமிழ் மொழியானது ஏந்தி நடத்தி இருக்கின்றது. தன்னுடைய தலைவனாக தலைமைத்துவத்தை கொண்டிருக்கின்றது இந்த தமிழ் மொழி. எத்தனை சமயங்கள், கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, பௌத்த மதமாக இருந்தாலும் சரி, புத்த மதமாக இருந்தாலும் சரி, அத்தனை சமயங்களையும் தலைவனாக ஏற்றி நடத்தது எதுவென்றால் இந்த தமிழ் மொழிதான். அதுபோல சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே. சித்தர்கள் மரபிலே, அதாவது பழைய மூட நம்பிக்கைகள்லாம் அந்த காலத்துல இருந்தது, அந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் அறுத்து எறிந்தவர்கள் நம்முடைய சித்தர்கள். அந்த வழியிலே தோன்றியதுதான் நம்மளுடைய தமிழ் மொழி. சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே. அதாவது மூட நம்பிக்கையை மக்களிடையே இருந்த மூட நம்பிக்கையை அழித்துவிட்டு புதுமையான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி தந்தவர் இந்த சித்தர்கள். பழைய காலத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க எவ்வளவு நோய்வாய்ப்பட்டாலும் வந்து மருந்து எடுத்துக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு சாமிகிட்ட அல்லது பூஜை அது புனஸ்காரங்கள் ஏதோ ஒன்று பண்ணி இருந்தாங்க. அதையெல்லாம் மாற்றி இன்றைக்கு இந்த சித்தர்கள் நம்மளுடைய தமிழ் சித்தர்கள் 12-18 சித்தர்கள் இருக்கிறார்கள். 18 சித்தர்கள் வந்து அந்த காலத்திலே மிகவும் சிறந்த சித்தர்களாக இருந்தவர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், தங்களுடைய மனதில் அத தங்களுடைய மூலிகை வைத்தியங்களால் மக்களுடைய நோயை குணப்படுத்தின. புற நோயையும் அக நோயையும் குணப்படுத்தியவர்கள் யார் என்றால் இந்த சித்தர்கள் தான். அதுலதான் என்ன சொல்றாங்க, எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே. சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே. அதே மாதிரி விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். என்ன சொல்றார் பாருங்க, விரலை மடக்கியவன் இசையில்லை எல் வீணையில் என்று சொல்வது போல். அதாவது வீணை அழகாத்தான் இருக்கும், விரலை மடக்கி கொண்டு வாசிச்சால் அதனுடைய இசை வராது. நம்ம என்ன செய்வோம், வீணையைத்தான் குறை சொல்வோம், இந்த வீணை சரியில்லை, இந்த வீணை சரியில்லை, நான் வாசிக்கிறேன் ஆனால் அதுல இருந்து இசை சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு வீணையை நாம் குறை சொல்லுவோம். ஏன் குறை சொல்றோம், விரல்களை மடக்கிட்டு வாசிச்சா எப்படி வாசிக்க முடியும், முடியாது. அது போல குறைகள் சொல்வதை விட்டு விட்டு கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்போம். தமிழ் மொழியை பற்றி குறை சொல்வதை விட்டு விட்டு புதிய கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்போம் என்று இந்த தமிழ் ஓவியத்தில் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் தமிழ் மொழியின் சிறப்பினையும் அழகாக எடுத்து கூறுகிறார். அவர் தமிழ் மொழியை ஒரு ஓவியமாக நினைத்து, ஒரு ஓவியம் எவ்வளவு ஓவியம் என்றாலே மிகவும் அழகானது, பார்ப்பதற்கு கண்ணுக்கு அழகானது, அது போல இந்த தமிழ் மொழியானது மிகவும் எளிமையான அழகான ஒரு மொழியாக திகழ்கின்றது என எடுத்து கூறியிருக்கிறார். மறுபடியும் பாடலை படிக்கிறேன், கவனிங்க. காலம் பிறக்க முன் பிறந்தது தமிழே, இந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள், நிகரிலா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். அக இலக்கியம் தமிழ் மொழியில அக இலக்கியம் புற இலக்கியம், அது போலவே அக இலக்கணம் புற இலக்கணம் என உள்ளது. அது போலவே காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் நிறைந்து கிடைக்கின்றன. இவையெல்லாம் படித்து உன்னுடைய ஒழுக்கத்தை நீ மேம்படுத்திக் கொள்ளுகிறார். ஏன் இவ்விருட்டனை கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும். நீதி நூல்களானது நம்மளுடைய உள்ளத்தினுடைய இருளை நீக்கி வாழ்க்கையிலே மேன்மையடைய செய்கின்றது. அதே போல மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதும் ஓதினட. மானிடனுடைய நம்மளுடைய வாழ்க்கை முறையை மேன்மைப்படுத்திட திருக்குறள் மட்டும். இந்த நீதி நூல்களிலே எத்தனை நூல்கள் இருந்தாலும், 18 நூல்கள் இருக்கின்ற நீதி நூல்கள், அந்த 18 நீங்கள் திருக்குறள் மட்டும் படித்தால் கூட நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்மால் மேம்படுத்தி கொள்ள முடியும். அதுபோல எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே. எத்தனை எத்தனை சமயங்கள் நம்மளுடைய தமிழகத்திலே வந்து சென்றிருக்கின்றன, அத்தனை சமயங்களையும் ஏந்தி வளர்த்திட்ட ஒரு தலைவனாக திகழ்கின்றது நம்மளுடைய தமிழ் மொழி. சித்தர் மரமிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே. விரலை மடக்கியவன் இசை இல்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல். விரலை மடக்கியவனுக்கு இசை இல்லை,
எலில் வீணையில் அதை தவறு வீணையில் என்று சொல்வது போல குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு எப்ப பார்த்தாலும் குறை சொல்றதே விட்டுட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்போம். இதைத்தான் வந்து நம்ம பாரதியாரும் பாரதிதாசனும் பாரதியார் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது காண்போம் எங்கும் காண்போம் எங்குமே காணோம். என்ன சொல்லியிருக்கார் பாரதியார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதான மொழி எங்குமே காணும் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்கார். அதே போல பாரதிதாசனும் தமிழுக்கு அமுதென்று பேர் இன்ப தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நே தமிழை உயிராகவும் இந்த பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார். இந்த ஈரோடு தமிழ் அன்பன் மட்டும் கிடையாது, பாரதிதாசனும் பாரதியாரும் தமிழ் மொழியின் பெருமையை உலகிற்கு எடுத்து காட்டி இருக்கிறார்கள். அதனால இந்த தமிழ் மொழியை இன்றைக்கும் குறை சொல்வதை விட்டுவிட்டு மேலும் மேலும் தமிழ் மொழியை வந்து நாம் மட்டும் கிடையாது நம்முடன் பழகக்கூடிய அனைத்து நண்பர்களிடமும் அனைத்து நாடுகளுக்கும் எடுத்து சென்று இன்னும் மேலும் மேலும் தமிழ் மொழியை வளர செய்ய வேண்டும். அதனால்தான் நாம் என்ன செய்கின்றோம், இந்த உலக தாய்மொழி நாள் நம் தமிழ் மொழியை உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21 நாம் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். அது மட்டும் இல்லாமல் நம் தமிழகம் மட்டும் தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு இல்லை, வேறு நாடுகளும் பிற நாடுகளும் தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு இருக்கின்றது. என்னென்ன நாடுகள் என்று பார்த்தோம்னால் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள் எல்லாம் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகளாக திகழ்கின்றன. அப்படிப்பட்ட இந்த தமிழ் மொழியை மேலும் மேலும் வளர்க்க நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். இதுதான் வந்து இந்த ஈரோடு தமிழன்பன் அவர்கள் இந்த தமிழ் மொழியை ஓவியமாக நம்மளுக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த பாடம் வந்து உங்களுக்கு இந்த பாடல் மனப்பாட பாடல் கிடையாது, இந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்கள், அதாவது ஆசிரியர் பெயர் என்ன, அவர் வந்து படைத்த படைப்புகள் என்னென்ன, கவிதைகள் என்னென்ன, அதே மாதிரி எந்த பாடலுக்கு அவர் எந்த கவிதைக்கு விருதுகள் வாங்கியிருக்கிறார், எந்த ஆண்டு 2004 சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கிறார், அதுபோல அவர் எழுதிய கவிதைகளிலே பரிசு பெற்ற கவிதைகள் என்னென்னு பார்த்தோம்னா தமிழன்பன் கவிதைகள் வந்து அவர் எழுதிய கவிதைகளிலேயே தமிழக அரசால் பரிசு பெற்ற கவிதைகள். அவர் எழுதிய அந்த நூல்கள் வந்து நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார். அந்த நூல்கள் எல்லாம் எந்தெந்த மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன, அதாவது ஹிந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் போன்ற பல மொழிகளில் அவர் எழுதிய நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன, இதை தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலின் பொருள், ஒரு சில பாடலின் கருத்துக்கள் வந்து உங்களுக்கு தேர்வுக்கு கேட்கப்படும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாடல் வந்து உங்களுக்கு மனப்பாடம் அல்ல, இருந்தாலும் அந்த பாடல் வரிகளில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் நமக்கு எதை உணர்த்துகின்றன என்பதை பற்றிய வினாக்கள் எல்லாம் நமக்கு தேர்வுக்கு கொடுக்கப்படும், அதனால் அதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததா நம்ம புக்கில் வந்து இலக்கண குறிப்பு அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துட்டு ஒரு 5-6 சொற்கள் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது எல்லாமே நீங்க இந்த இலக்கண குறிப்பு முன்னாடி வகுப்புல சின்ன வகுப்புல 6, 7, 8 வகுப்புல நீங்க ஏற்கனவே படித்ததுதான், எதுவுமே வந்து புதிதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பார்க்கறதுக்கு ஏதோ இலக்கண குறிப்பு அப்படின்னு ஒரு டாபிக் போட்டு கொடுத்துருக்காங்களே அது என்னது அப்படின்னு நினைக்காதீங்க, ஒண்ணுமே இல்லை. இலக்கண குறிப்பு இவ்வளோ நாள் நீங்க சின்ன வகுப்புல பெயர் சொல், வினை சொல், அதே மாதிரி வினை மூற்று, தொகை சொற்கள், இது எல்லாமே நீங்க ஏற்கனவே சின்ன கிளாஸ்ல படிச்சதுதான். அதை வந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா இந்த தொகை சொல்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி படிச்சிருப்பீங்க, அது தொகை என்பது ஒரு சொல்லுக்குள்ளார இன்னொரு சொல் மறைந்து வருவது, அதே மாதிரி வேற்றுமை உறுப்புகள் படிச்சிருப்பீங்க, சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்பீங்க, வேற்றுமை உறுப்புகள் எத்தனை வகைப்படும், அது என்னென்ன உறுப்பு என்னென்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் சின்ன வகுப்புலயே படிச்சிருப்பீங்க. அது என்ன அப்படிங்கறத டெஃபினிஷன் வந்து சின்ன கிளாஸ்ல படிச்சீங்க. எப்படி அந்த சொல்லை கண்டறிவது, ஒரு சொல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா
அந்த சொல் எந்த இலக்கணத்தை குறிக்கின்றது? பெயர் சொல்ல குறிக்கிறதா, வினை சொல்லை குறிக்கின்றதா, வினை முற்றை குறிக்கின்றதா, எச்சத்தை குறிக்கின்றதா என்பதை பற்றி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் வந்து இலக்கண குறிப்பு. இது வந்து மிகவும் முக்கியமான, மிக மிக இலக்கண பகுதியிலேயே மிகவும் முக்கியமான பகுதி. இந்த இலக்கண குறிப்பு புரிஞ்சிக்கிட்டா மட்டும்தான் உங்களால் தேர்வில் அட்டன் பண்ண முடியும். அதனால் எளிதாகவே எளிதாகவே படிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் இதெல்லாம் சின்ன கிளாஸில் படித்தது தான், இருந்தாலும் எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது வந்து அப் டு 12வது வகுப்பு வரையிலும் முக்கியமான ஒன்றாகும். இது எப்படி நீங்கள் மேக்ஸில் டேபிள்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்களோ அதுபோல இந்த இலக்கண குறிப்பு தமிழில் வந்து மிகவும் முக்கியமான ஒன்று. எப்படி இதை கண்டுபிடிக்கலாம்? இப்போ உதாரணத்துக்கு ஜென்ரலாக ஒரு 4-5 சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்கள் புத்தகத்தில் இருக்கிறத பார்க்கலாம். படி அப்படின்னு ஒரு வேர் சொல், அதாவது படி அப்படின்னாவே என்னது? ஒரு வினை, ஒரு வேலை. படி என்றாலே வினை. இதை தான் என்ன சொல்லுவோம்? வேர் சொல், வேர் சொல், அடிப்படை சொல், அடி சொல் அப்படின்னு சொல்லுவோம். படி, நடி, நட, ஓடு, தேடு, எழு, இது எல்லாமே வந்து வேர் சொல். இந்த படி என்னும் சொல் என்னது? வினையை குறிக்கின்றது, ஒரு வேலைதான் இந்த சொல். இதை எப்படி எல்லாம் மாத்தலாம் பாருங்க. படி, படித்த, படித்து, படித்தான், படித்தவன், படித்தவர் அல்லது படிப்பவர். படிப்பவர் இப்படி எல்லாம் மாறும். இப்போ படி என்பது வினை, படித்த, படித்த, படித்த என்பது முடிவு பெறவில்லை, முடிவு பெறாத வினை. இதைதான் நீங்க என்ன படிச்சிருப்பீங்க? எச்சம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. எச்ச சொல், அதாவது முடிவு பெறாத வினை, முடிவு பெறாத, முடிவு பெறாத வினை, இதுதான் வந்து எச்சம். எச்சம் என்று பெயர், முடிவு பெறாத வினை, இதுதான் வந்து எச்சம். அதே மாதிரி படித்து, இதுவும் வந்து முடிவு பெறாத ஒரு செயல், முடிவு பெறாத ஒரு செயல். இது கூட ஏதாவது ஒரு சொல்ல நம்ம ஆட் பண்ணா மட்டும்தான் நமக்கு அந்த சொல்லானது முழுமை அடையும். அப்போ இது ரெண்டுமே என்னது? முடிவு பெறாத வினை. அதனால் இது ரெண்டுமே வந்து எச்சம். அப்போ எச்சம் இரண்டு வகைப்படும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஒன்று பெயரச்சம், பெயரச்சம், இன்னொன்று வினையச்சம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. வினையச்சம், எச்சம் இரண்டு, பெயரச்சம், வினையச்சம். இதை எப்படி நம்ம இந்த சொற்கள்ல நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, படித்த அப்படின்னு சொல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இது கூட நீங்க ஒரு சொல்ல ஆட் பண்ணி பாருங்க, ஒரு சொல்ல சேர்த்து பாருங்க. படித்த, ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு படித்த பையன், படித்த நடந்தான் அப்படின்னு ரெண்டு சொல்ல நம்ம சேர்க்கிறோம். இதுல எந்த சொல்? இது வந்து பையன் என்பது பெயர், நடந்தான் என்பது, பையன் என்பது பெயர், நடந்தான் என்பது வினை. அப்போ படித்தக்கு பக்கத்துல பையன் போட்டா கரெக்டா இருக்கா, நடந்தான் போட்டா கரெக்டா இருக்கா? படித்த நடந்தான் அப்படின்னா அர்த்தமே வரல. அப்போ படித்த பையன் என்று சேர்த்தால்தான் அது வார்த்தை முழுமை அடைகின்றது. அப்போ பெயர், ஒரு எச்சத்துக்கு அப்புறம் பெயர் வந்தால் அது பெயரெச்சம். புரியுதா? ஒரு எச்சத்துக்கு அப்புறம் பெயர் சொல், அதாவது முடிவு பெறாத எச்சத்துக்கு அப்புறம் பெயர் வந்தால் அது பெயரெச்சம். படித்த, அதே மாதிரி நடித்த,
அடுத்து ஓடிய அடுத்து பாடிய இது எல்லாம் முடிவு பெறாத எச்சம் இதுக்கு பக்கத்துல பெயர் சொல் வந்தால் அது பெயர் எச்சம் பெயர் சொல் தான் வரும் இதுக்கு பக்கத்துல வேற எந்த சொல்லும் நம்ம சேர்த்தோம் அப்படினாக்க வார்த்தை முழுமை அடையாது அப்போ எச்சம் என்பது முடிவு பெறாத வினை அது கூட பெயர் சொல் சேர்ந்தால் அது பெயர் எச்சம் வினை சொல் சேர்ந்தால் அது வினை எச்சம் பாருங்க படித்து முடித்தான் படித்து படித்து முடித்தான் அப்படினா தான் இந்த சொல் முழுமை அடைகின்றது படித்து முடித்தான் அப்படினா தான் அந்த சொல் முழுமை அடைகிறது படித்து ராமன் அப்படினு ஒரு பெயரை போட்டால் இந்த சொல் முழுமை அடையாது அப்போ படித்து முடித்தான் அப்படினு வினை சொல் போட்டா தான் அங்க எச்சம் அதான் வந்து எச்சம் எச்சம் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் ஒன்னு பெயரெச்சம் இன்னொன்று வினையெச்சம் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா முடிவு பெறாத வினைக்கு பக்கத்துல பெயர் சொல் முடிவு பெறாத வினை பிளஸ் பெயர் இருந்தால் அது பெயர் எச்சம் அது பெயர் எச்சம் அதே போல முடிவு பெறாத வினை பிளஸ் வினை சொல் இருந்தால் வினை சொல் இருந்தால் அது வினை எச்சம் முடிவு பெறாத வினை பிளஸ் வினை சொல் இருந்தால் அது வினை எச்சம் இன்ன ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா இந்த எச்சத்துக்கு லாஸ்ட் அதாவது கடைசியா வரக்கூடிய எழுத்தை பிரிச்சு பாத்தீங்களா இத்து கூட்டல் ஆ இத்து கூட்டல் ஆ அப்படினு வந்துச்சு அப்படினா ஆல முடிந்தால் அது பெயர் எச்சம் அதாவது முடிவு பெறாத எச்சத்தை பிரித்தோம் லாஸ்டா வரக்கூடிய அந்த எழுத்தை பிரிச்சோம் அப்படினா கடைசியா வரக்கூடியது ஆ அதே போல இ அதாவது இப்படி ஒரு சொல் கொடுத்துறாங்க என்னன்னா ஓடிய இத பிரிச்சோம் அப்படின்னா ஈ கூட்டல் இதுவும் ஆதான் ஆயில முடிந்தாக்க என்னது முடிவு பெறாத ஒரு எச்சம் எதுல முடிஞ்சிருக்கணும் அந்த எச்சம் ஆல முடிஞ்சிருந்தால் அது பெயர் எச்சம் அதே போல இந்த வினையெச்சமும் இத பிரிச்சோம் அப்படின்னாக்க இத்து கூட்டல் உ படித்து ஊல முடிந்திருக்கணும் இன்னொன்று ஈல அதாவது ஓடி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓ இந்த டீய பிரிச்சோம் அப்படின்னா இட்டு கூட்டல் இ ஓடி சென்றான் எதுல முடிஞ்சிருக்கணும் ஈலையும் ஊலையும் முடிந்து இருந்தால் அது வினையெச்சம் இதெல்லாம் ஏற்கனவே நீங்க எயிட் ஸ்டாண்டர்ட் உங்களுடைய பிரசன்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு அதாவது பெயரெச்சம் எச்சம் இரண்டு வகைப்படும் பெயர் எச்சம் வினையெச்சம் முடிவு பெறாத வினை கூட்டல் ஒரு பெயர் சொல் வந்தால் அது பெயர் எச்சம் முடிவு பெறாத வினை பிளஸ் ஒரு வினை சொல் இருந்தால் அது வினையெச்சம் அடுத்தது அடுத்து வரக்கூடியது சொல் பாத்தீங்களாக்க படித்தான் 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 முடிஞ்சு போச்சு படித்தான் அதாவது வினை வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம் முடிந்த செயல் வினை செயல் முடிந்தது செயல் முடிந்தது வினை முற்று அடுத்தது படிப்பவர் படிப்பவர் என்ன சொல்லாக இருக்கும் படிப்பவர் படிப்பவர்னா இந்த இலக்கண குறிப்புல வினையால் அணையும் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்கு வினையால் அணையும் பெயர் இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது வினையால் அணையும் பெயர் படிப்பவர் என்பது வினையால் அணையும் பெயர் இதை எவ்வாறு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதாவது இப்போ தொலைவில் உன்னுடைய நண்பன் அதாவது ராமு அப்படிங்கிறவன் எழுதிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் நண்பன் பெயர் ராமு ஆனால் அவன் எழுதிட்டு உட்காந்துருக்கான் சட்டுனு என்ன பண்ற உன் இன்னொரு நண்பன்கிட்ட ஏ அங்க எழுதிட்டு அவனை கூப்பிடு அவன் பெயர் ராமு ஆனால் என்ன பண்ணல ராமு கூப்பிடு நீ சொல்லல என்ன பண்ற அங்க எழுதிட்டு கூப்பிடு அப்போ பெயரை சொல்லி அழைக்காமல் பெயரை சொல்லி அழைக்காமல்
அவன் செய்கின்ற வேலையை சொல்லி அழைப்பது தான் வினையால் அடையும் பெயர். என்ன பண்ணிட்டு இருக்கான் முன்னாடி உட்காந்து உன்னுடைய ஃப்ரெண்டு படிச்சுட்டு இருக்கிறான், ராஜா படிச்சுட்டு இருக்கிறான், நீ கூப்பிடுற ராஜா இங்க வா அப்படின்னு சொல்ல என்ன சொல்ற, படிச்சுட்டு இருக்கிறவனை கூப்பிடு, அங்க படிச்சுட்டு இருக்கிறவனை கூப்பிடு, நடந்துட்டு இருப்பவனை கூப்பிடு, ஓடிட்டு இருக்கிறவன் கூப்பிடு, சொல்ற மேலேயே பேச்சு இருக்கலாம், ஓடிட்டு இருக்கிறான் பாரு அவனை கூப்பிடு, அங்க நடந்துட்டு இருக்கிறான் பாரு அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்ற இல்லையா, அதுதான் வந்து இது வினையால் அணையும் பெயர். அவன் செய்யக்கூடிய வேலையை சொல்லி அழைப்பதுதான் வினையால் அணையும் பெயர். புரியுதா? இப்போ இந்த படியிலே பார்த்தோம் அப்படின்னா, படி என்பது சாதாரண ஒரு வினை சொவினை, அது எப்படியெல்லாம் மாறுது பார், படித்த அப்படின்னு வருந்தால் அது படித்த பையன், படித்த பையன் அப்படின்னு வந்தால் அது பெயரச்சம், படித்த படித்த பையன், படித்த ராமு, படித்த ராஜா, படித்த கோதை, என்ன பெயர் சொல் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். அதே போல படித்து முடித்தான், நடந்து சென்றான், அதே மாதிரி ஓடி வந்தான், எந்த ஒரு முடிவு, அதாவது ரெண்டு வினை இருக்கும் அந்த பெயரச்சு வினையத்தில், ரெண்டு வினை இருக்கும், ஒன்னு முடிவு பெறாத வினை, முதல்ல வரக்கூடியது முடிவு பெறாத வினை, இன்னொன்று முடிவு பெற்றது பெயர் சொல்லாக இருக்கும். அது வினை பெயர் சொல்லாக இருந்தால் பெயரச்சம், வினை சொல்லாக இருந்தால் அது வினையச்சம். அடுத்தது படித்தான் என்பது வினை முற்று, வினை முடிந்தது. படிப்பவர் என்பது அதாவது வேலை வினையால் அணையும் பெயர் அப்படின்னு பெயர் இதுக்கு. அப்படின்னா என்னன்னா, அவன் செய்கின்ற வேலையை சொல்லி அழைக்காமல், சாரி, செய்கின்ற அவன் பெயரை சொல்லி அழைக்காமல் வேலையை சொல்லி அழைப்பதுதான் வினையால் அணையும் பெயர். அப்ப இது மட்டும்தான் இருக்கா இலக்கண குறிப்பில்? அப்படின்னா இன்னும் நிறைய இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னாக்க, ஓமை, இப்போ ஒரு சொல் கொடுத்துறாங்க, கயல்விழி, கயல்விழி அப்படின்னு ஒரு சொல் கொடுத்துட்டு இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப கயல்விழி அப்படின்னு, கயல் என்றால் மீன், கயல் என்றால் மீன் என்று பொருள், கயல்னா மீன், விழி என்றால் பார்வை. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பெண்ணை பார்த்தவர் கயல்விழி, அதாவது மீன் போன்ற பார்வை உடையவள், மீன் போன்ற, அதாவது கயல், கயல் போன்ற விழி அப்படின்னு சொல்லுவோம், கயல் போன்ற விழி. இப்போ இந்த சொல்லுக்கு இடையில என்ன மறைந்திருக்கிறது, போன்ற என்னும் சொல் மறைந்திருக்கிறது. அப்படி மறைந்தாலே, அதாவது நீங்க படிச்சிருப்பீங்க ஒரு சொல்லுக்கு இடையில இன்னொரு சொல் மறைந்து வந்தால் அதற்கு என்ன பெயர், தொகை சொல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இப்போ இதுல போன்ற என்னும் சொல் மறைந்து வந்திருக்கிறது, அதனால் இது போன்ற அப்படின்னா ஓமை, ஒன்று போலவே, இது போலவே, அதாவது மீன் போலவே விழி இருக்கிறது, ஓமை, ஓமை தொகை போல. என்னென்ன இருக்கும் மறைந்திருக்குன்னா, போல, போன்ற, இதெல்லாம் மறைந்து வரக்கூடியது, அண்ண, நேர, நிகர, இது எல்லாம் மானன்ன நடை, மானன்ன நடை, இந்த சொற்கள் எல்லாம் மறைந்து வந்தால் அதற்கு என்ன பெயர் என்றால் உவமை தொகை, உவமை தொகை. அடுத்தது உவமை தொகையில என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, கிழக்கும் மேற்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இது என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு கேக்குறாங்க. கிழக்கும் மேற்கும் பாத்தீங்களா, என்ன இதுல வெளிப்படையாக வந்திருக்கிறது, உம், உம் வந்து வெளிப்படையாக வந்தால், உம் என்னும் சொல் வெளிப்படையாக வந்தால் அது எண்ணும்மை. ஜெனரலா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏதாவது நோட் போடுறீங்களா, அதுல என்னென்ன அப்படின்னு நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம் நீங்க. அடுத்தது வாழ்க அப்படின்னு ஒரு சொல் கொடுத்துட்டு இது என்ன இலக்கண குறிப்பு, வாழ்க அப்படின்னு கொடுத்துட்டு இது என்ன இலக்கண குறிப்புன்னு கேக்குறாங்க. இதுல இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, க, வாழ்க, கடைசியில கால முடிந்தால் அது வியங்கோல், வியங்கோல், வியங்கோல் வினைமுற்று.
Vinay Mutru Abdin Payer Vyangol, Vinay Mutru, Adipolaway, Ka Matana Vyangol, Vinay Mutru Abdin Patamna, Ille, Ka, Ye, Yer. இந்த மூன்று வார்த்தைகளிலுமே எந்த சொல் முடிந்திருக்குதோ அது வியங்கோல் வினைமுற்று, அதாவது வாழ்க வாழிய வாழியர் இந்த சொற்கள், அதாவது கா இயர்ல எந்த சொல் முடிந்திருக்கிறதோ அந்த சொல்லுக்கு பெயர் வியங்கோல் வினைமுற்று. அடுத்தது பண்பு தொகை வினைத்தொகை எல்லாம் உங்களுக்கு தெரியும், பண்பை குறிப்பது பண்பு தொகை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செம்மொழி அப்படின்னு கொடுத்துட்டாங்க, இது என்ன தொகை? செம்மை கூட்டலில் பிரிச்சிங்க அப்படின்னாக்க செம்மை மை விகுதி வர செம்மை கூட்டல் மொழி பண்பு தொகை அப்படின்னாவே பண்பை குறிப்பது, அதாவது பண்பு அளவு பண்பு தொகை. அப்படின்னாவே என்னது பண்பை குறிப்பது, பண்புனா என்னது ஒரு பொருளினுடைய பண்பு குணம் நிறம் அளவு வடிவம் இதெல்லாம் குறிப்பது பண்பு தொகை. அடுத்தது இது பிரிசிங் அப்படின்னா பண்பு தொகையை பிரிசிங் அப்படின்னா மை என்னும் மிகுதி வந்துச்சு அப்படின்னா அதுவும் பண்பு தொகை சொல்தான். அடுத்தது வினைத்தொகை, வினைத்தொகை இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உதாரணத்துக்கு சுடு சோறு அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துடுறாங்க, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன இருக்கும் வினைத்தொகை அப்படின்னா முதல்ல வரக்கூடியது ரெண்டா பிரிச்சுங்க, சுடு கூட்டல் சோறு. இதை பிரிச்சிங்க அப்படின்னா முதல்ல வரக்கூடிய வினை ஒரு கட்டளை வாக்கியம் ஆணையிடும் சொல், சுடு படு நட விடு இது எல்லாமே வந்து ஒரு கட்டளை, அதாவது இதுக்கு பெயர் வந்து முடிவு பெறாத வினை. வினை வினை பிளஸ் வினை பிளஸ் பெயர் வரும், வினை பிளஸ் பெயர். இந்த வினையானது என்ன பண்ணும் அப்படின்னா மூன்று மூன்று காலத்தையும் மூன்று காலத்தையும் குறிக்கும், நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் என. இந்த வினையானது வினை சொல்லுல வரக்கூடிய வினை தொகையில வரக்கூடிய முதல் பாட்டி பிரிச்சு பாத்தீங்களாக்க சுடு கூட்டல் சோறு, இதை பிரிச்சுங்க அப்படிங்கனாக்க அந்த சுடு என்பது அந்த முடிவு பெறாத வினை, அந்த வினை வந்து மூன்று காலத்தையும் அதாவது சுடு சோறு சுடுகின்ற சோறு சுட்ட சோறு என மூன்று காலத்தையும் காட்டக்கூடிய வினை பிளஸ் ஒரு பெயர் சொல் வந்தால் அதற்கு வினைத்தொகை என்று பெயர். இது அடுத்தது என்ன உங்களுக்கு தெரியும், ஓரெழுத்து ஒரு மொழி, ஓரெழுத்து ஒரு மொழினா அதாவது ஒரே எழுத்து நம்மளுக்கு பொருள் தரக்கூடியது. இப்ப கா அப்படின்னா கா என்றால் கான், சாரி கோ, கோ என்றால் அரசன், உங்களுக்கு ஈஸியா புரியுதுங்கிறதுக்காக கோ எழுதுறேன். கோ என்றால் அரசன், கோ என்றால் அதாவது ஒரே எழுத்து மீனிங் தரக்கூடியது. அடுத்தது பூ என்றால் பூ என்பதும் ஒரு எழுத்து ஒரு மொழி, பூ கை பை இதெல்லாம் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவோம் இலக்கணத்துல, ஓர் எழுத்து ஒரு மொழி. இலக்கண குறிப்பு இப்படிதான், அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு என்பது சொல்ல முதல்ல கொடுத்துட்டு அது என்ன இலக்கணம் எந்த இலக்கத்தை குறிக்கின்றது அப்படிங்கறத பத்தி கண்டுபிடிக்கிறது தான் இலக்கண குறிப்பு. இது மிக மிக அவசியம், மிக மிக முக்கியமான ஒன்று. ஒரு சில உங்க புத்தகத்துல அந்த பாடத்துக்கு கீழே கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா எத்தனை 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 விட்டு விட்டு, அது எத்தனை எத்தனை இரண்டு சொற்கள் அடுக்கி வருகின்றது, ஒரே போல ஒன்று போலவே இரண்டு சொற்கள் அடுக்கி வருகிறது, அடுக்கி வந்தால் அதுக்கு என்ன பெயர்? அடுக்கு தொடர், அடுக்கு தொடர். இப்ப எப்படி வேணாலும் அடுக்கி வருது, அடுக்கு தொடரா அப்படின்னா கிடையாது. இந்த அடுக்கு தொடர் என்பது
குற்றமிலா அது என்ன ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஈறு கட்ட
கடைசியா வரக்கூடிய எழுத்துக்கு பெயர் ஈச்செழுத்து அப்படின்னு பெயர். ஈச்செழுத்தானது கெட்டு விட்டதுனால் ஈறு கெட்ட எதிர்மறை, அதாவது எதிர்மறைனால ஆப்போசிட், எதிர்மறை பெயரச்சம் என்று சொல். எச்சவினை வந்து பெயரச்சை எச்சத்தை குறிப்பதனால் இது பெயரச்சம். அதனால் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம், ஈறு கெட்டு எதிர்மறை பெயரச்சமாக மாறியது. அடுத்தது நா கொடுத்துருக்காங்க. நா என்பது எதை குறிக்கும்? நாக்கு. நா என்பது நாக்கு. இது ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கு. ஒரே எழுத்து வந்தால் என்ன சொன்னோம்? ஓரெழுத்து ஒரு மொழி, ஓரெழுத்து ஒரு மொழி. இது போல என்ன எழுத்து கொடுத்து என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்டாலும் அது ஓரெழுத்து ஒரு மொழி. அது போலவே இது செவிகள் உணவான அப்படின்னு ஒரு சொல் கொடுத்திருக்காங்க. செவிகள் உணவான. செவிகள் உணவான அப்படின்னு வருமா? செவிக்கு உணவான, செவிகளுக்கு உணவான. செவிகள் இது பிரிச்சிங்களா? செவிகளுக்கு உணவான அப்படின்னு போடணும். இப்ப இது இடையில கவனி, இது போட்டு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நான்காம் வேற்றுமை தொகை. வேற்றுமை உறுப்புல படிச்சிருப்பீங்க. வேற்றுமை உறுப்பு வந்து 1 முதல் 8 வரை வேற்றுமை உறுப்புகள் இருக்கின்றது. அந்த வேற்றுமை உறுப்புனா என்ன அப்படின்னு படிச்சிருப்பீங்க. வேற்றுமை உறுப்பு என்றால் பெயர் சொல்லில் மாற்றம் ஏற்படக்கூடியதுதான் வந்து வேற்றுமை. பெயர் சொல்லில் முன்னாடி வரக்கூடிய பெயர் சொல்லில் மாற்றம் ஏற்பட்டால்தான் அது வேற்றுமை. அதாவது ராமன் அப்படின்னு ஒரு பெயர் சொல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல ராமனுக்கு, ராமனுடைய, ராமனின் கண் என பெயர் சொல்லிலே மாற்றம் ஏற்படக்கூடியதுதான் வந்து வேற்றுமை. நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க? பெயர் சொல்லு, அதாவது செவி உணவான எழுதிருக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? வெளிப்படையா செவிகள் உணவான அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? செவிகளுக்கு உணவான அப்படின்னு போற, செவிகளுக்கு உணவான. அப்ப இந்த கூ என்பது எந்த வேற்றுமை? அதாவது வேற்றுமை உறுப்பு பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஐ, ஆல், கூ, இன், அது, கண் என்பன வேற்றுமை உறுப்பு. அதாவது முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்புகள் கிடையாது. 2 முதல் 7 வேற்றுமை வரைக்கும் உறுப்புகள் உண்டு. அதாவது ஐ, ஆல், கூ, இன், அது, கண். அப்போ இது வந்து 2, 3, 4, 5, 6, 7. இப்ப கூ என்பது எந்த வேற்றுமை? எத்தனாவது வேற்றுமை? 4வது வேற்றுமை. இங்கே 4ஆம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்துள்ளது. செவிகள் உணவான. அப்ப என்ன எழுதியிருக்கணும்? செவிகளுக்கு உணவான அப்படின்னு கொடுத்திருக்கணும். அதுக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? செவிகள் உணவான. மறைந்து வந்தாலே என்ன பொருள்? தொகை. மறைந்தாலே, ஒரு சொல் மறைந்து இருந்தாலே அதற்கு தொகை என்று பொருள். இங்க என்ன, எத்தனாவது தொகை மறைந்து இருக்கிறது? என்பது 4ஆம் வேற்றுமை வேற்றுமை 4ஆம் வேற்றுமை தொகை. 4வது வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்ததனால் 4ஆம் வேற்றுமை தொகை. அதே 2ஆம் வேற்றுமை பாடம் படித்தான் அப்படின்னு கொடுத்துறாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? பாடம் படித்தான்னா
பாடத்தை படித்தான் அப்படின்னு வரணும். பாடத்தை படித்தான் ஐயன் உருபு மறைந்து வந்துச்சுன்னா அது இரண்டாம் வேற்றுமை தொகை. மறைந்து வந்தால் வேற்றுமை தொகை, அதுவே வெளிப்படையாகவே பாடத்தை படித்தான் அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்படின்னா எப்படி எழுதணும்? இரண்டாம் வேற்றுமை உருபு என எழுத வேண்டும். உருபு வெளிப்படையாக வந்தால் இரண்டாம் வேற்றுமை உருபு, உருபு மறைந்து வந்தால் இரண்டாம் வேற்றுமை தொகை. மறைந்தால் தொகை, வெளிப்படையாக வந்தால் உருபு என எழுத வேண்டும். அடுத்தது லாஸ்டா வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிந்தாமணி. சிந்தாமணின்னு ஒரு சொல் கொடுத்துட்டு அதுவும் என்ன சொல்லிருக்காங்க, இலக்கணம் குறிப்பு ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம். எப்படி குற்றமிலா குற்றமிலா எண்ணமோ அது போலவே சிந்தாமணி. சிந்தாமணி இத வந்து அப்படியே ஆப்போசிட்ல திருப்பி போட்டா என்னது, சிந்தும் சிந்தும் மணி. இந்த சிந்தும் என்பது எச்சவினை, மணி என்பது பெயர். இது வந்து எச்சம், மணி என்பது பெயர். எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். இப்போ இந்த எச்சவினை என்னவா மாறியிருக்கு, இங்க சிந்தா சிந்தும் அப்படின்ற சொல் என்ன ஆயிடுச்சு, தும் உம் கெட்டு தாவா மாறிக்குது, ஆவா மாறிக்குது, சிந்தா என மாறிடுச்சு. சிந்தும் மணின்னு இருக்கணும், அதான் வந்து கரெக்ட். இது வந்து என்ன ஆயிடுச்சு, சிந்தா மணி ஆப்போசிட்டா எதிர்மறையாக மாறினதுனால இந்த ஈறு கெட்டு விட்டதுனால இது ஈறு கெட்ட, ஈறு கெட்ட எதிர்மறை ஆப்போசிட்ல வந்ததுனால எதிர்மறை. இது பெயரில் முடிந்ததுனால் இது பெயரச்சம். சிந்தாமணி, தேரா, மன்னா, குற்றமில்லா இதெல்லாம் வந்து ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறு கெட்டனாவே என்ன அர்த்தம், இந்த இடத்துல ஆப்போசிட்ல இருக்கணும், எதிர்மறையாக இருக்கணும், ஆப்போசிட்ல இருக்கணும், அதனாலதான் அது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம். இப்போதைக்கு உங்க புக்ல வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. இன்னும் மேற்கொண்டு நிறைய இலக்கண குறிப்புகள் இருக்குது, அது வந்து ஒவ்வொரு பாடப்பகுதிக்கும் பின்னாடி, ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி, ஒரு ஒரு செயலுக்கும் பின்னாடி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியாதவர்களுக்கு ஒரு ஒரு பாடத்துக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பை அப்பப்ப நம்மளுடைய ஆசிரியர்கள் வந்து சொல்லிட்டே வருவாங்க. அப்பப்ப அதை படிச்சிட்டீங்க அப்படின்னாக்க மிகவும் ஈஸியானதாக இருக்கும். சரி, இன்னைக்கு நம்மளுடைய பாடப்பகுதியில் தமிழோவியம், ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழோவியம் பற்றியும் இந்த இலக்கண குறிப்பு பற்றியும் நம்ம பார்த்தோம். அடுத்த பாடப்பகுதியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.